எக்ஸலண்ட் சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற பாடத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிதை கதை நாடகம் சினிமா சரி இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன கதை வந்து நான் சொல்லிடுறேன் ஒரு ஊரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த காலத்தில் ஒரு காட்டுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரு இருந்தார் அவரு கீழே நிறைய சீடர்கள் இருந்தாங்க அந்த வழியாக வந்து ஒரு பூனை ஒன்று வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளார வந்துருச்சு சரி அது எழுந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி வளர்த்திட்டு இருந்தாங்க அது என்ன பண்ணுனுச்சின்னா சாயந்தரம் டெய்லி ஈவினிங் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து சாமி கும்பிட்றது வளர்க்கும் அது பாட்டில் மீ அம்மையான இங்கேயும் அங்கேயும் ஓடுனுச்சு அவங்க சரி போனால் போதுன்னு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மேலே ஏறி வர்றது கீ அங்கேயான்னு கத்துறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்ததுனால அடுத்த நாள் என்ன சொல்லிட்டாருன்னா குரு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போதே இந்த பூனைய அந்த தூணில் கட்டிடுங்க இது வந்து தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஒரு ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே அது டெய்லி அந்த பூனையை கட்டிவிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பூனை செத்துச்சு அதுக்கப்புறம் புது பூனை ஒன்று வாங்கினாங்க அந்த பூனையும் கரெக்டாக அந்த டைமில் கட்டிட்டாங்க அந்த குரு இறந்துட்டார் வேறு ஒரு சீடர் என்ன ஆனார்ன்னா குருவானார் இப்படியே ஒரு நூறு நூற்று கணக்கான வருஷம் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு சீடர் வந்து கேட்குறாரு என்னங்க முட்டாள்தனமாக இருக்குது எதுக்கு பூனையை கட்டுறோம் அந்த பூனையை அவுத்து விட்டுரலாமே இல்லை வேற இங்கேயோ துரத்தி விட்டுரலாமே அப்படின்னு சொன்னதுக்கு ஓங்கி ஒரு குரு வந்து அப்போ இருந்த குரு ஓங்கி அடித்தாரோம் உனக்கு என்னடா தெரியும் அந்த பூனையை கட்டினதுனால தான் வந்து ஞானமே அடைஞ்சிருக்காரு என்னுடைய குரு அதை தான் நம்ம வந்து டெய்லி ஃபாலோ இருக்கோம் புரியுதா ஒழுங்கு மரியாதையாக எந்த கேள்வியும் கேட்காம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னாரம்மா இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா ஒரு விஷயம் எதுக்காக பண்ணினாங்க அப்படிங்கிறது காலப்போக்கில் மறந்துடுது ஆனால் அது மிக பிரம்மாண்டமாக ப்ரொஜெக்ஷன் செய்யப்படுது அதே மாதிரிதாங்க இந்த கவிதை கதை நாடகம் சினிமா இந்த நாளும் பார்த்திங்க அப்படின்னா மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இதை வச்சு இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டலாம் இருக்கிற ஒன்று ஒன்றுமே இல்லைன்னு காட்டலாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பிரச்சனை அப்படின்னா நாட்டில் உள்ள தொண்ணூறு சதவீதம் மக்கள் இந்த கவிதையோ கதையையோ நாடகத்தையோ சினிமாவையோ அப்படியே நம்புவாங்க அதை பார்த்துட்டு உடனே ஆஹா இப்போ ஒரு விஜய் வந்து ஒரு படத்தில் ஒரு கல்லை ஓங்கி அடிப்பா ரெண்டாக புழக்கம் அதை பார்த்தோன்னு ஐயோ எப்படி ஒட்டச்சிருப்பார் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அது உண்மைன்னு நினைப்பாங்க ஒருத்தன் அழுகுறான்னா அப்படி உண்மையாலுமே அழுகுறான் அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் நடிப்பு அப்படிங்கிறத உணர்ந்தவங்க ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இருப்பாங்க இதனால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா எதை வேணாலும் சொல்லி ஒருத்தனை நம்ம வழிக்கு ஈஸியாக கொண்டு வந்துடலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இயேசு வந்து அந்த மோசஸ் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு முறை கடலை வந்து எல்லாம் தப்பிச்சு போகும்போது கடல் வந்து குறுக்கிடுது பின்னால் மிகப்பெரிய ஒரு ராஜா வந்து இவங்களை கொள்றதுக்கு வராங்க ஒரு நம்பிக்கையோடு போகலாம் கடவுள் கை நமக்கு வந்து வழிகாட்டுவார்னு சொல்லிட்டு இறங்கி நடக்க நடக்க அப்படியே கடல் பொழந்துச்சான் இதெல்லாம் வந்து கேட்கும்போது இதெல்லாம் எப்பட்றா அப்படின்னு நமக்கு தோணும் அதுக்கப்புறம் ஒரு சினிமாவில் அதை காமிச்சிட்டான்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் அப்பா எப் புடி கடவுள் வந்து கடலை பிழந்து அவங்களுக்கு காப்பாற்றிருக்காரு அதே மாதிரி கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா ஒரே விரலில் வந்து ஒரு மலையை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரம்மா சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் அப்படியே தூக்கிட்டு வந்தாரம்மா இது எல்லாம் என்ன அப்படின்னா ஒன்று மட்டும் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயம் எப்போதாவது ஒரு முறை நடந்திருக்குமானால் அது திரும்ப திரும்ப நடந்து தான் ஆகும் அப்போது யாரோ ஒருத்தர் கடலை பொலந்தார் அப்படின்னா அது இன்னைக்கு தேதி வரைக்கும் யாராவது இன்னொருத்தர் வந்து புலந்துருக்க முடியும் யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்த வரில் மலையை தூக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இன்றைக்கு ஒருத்தரால் தூக்க முடியும் சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் தூக்கிட்டு பறந்தாருன்னா இன்றைக்கி ஒருத்தராளுக்கு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறக்க முடியும் ஒரே வரியில் வந்து இதை சொல்லிடுவாங்க இன்றைக்கி நம்மக்கிட்டெலாம் அந்த சக்தி இல்லை அந்த காலத்தில் உங்ககிட்டலாம் சக்தி இருக்குதே இப்படின்னு பொய்யுக்கு மேலே பொய்யுக்கு மேலே பொய்யுக்கு மேலே பொய்யாக சொல்லி சரி இந்த மாதிரி சொல்கிறதுனால இவங்களுக்கு என்ன சார் நன்மை அப்படின்னு கேட்குறீங்களா நீ கிருஷ்ணனை நம்பு நீ ஜீசஸை நம்பு சரி நம்புகிறேன் நம்புனா என்ன நம்புனா அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் உன்னை கைவிட மாட்டார் சூப்பர் அதுக்கப்புறம் நான் சொல்லி தான் நீ கிருஷ்ணனை நம்பினேன் நான் சொல்லி தான் நீ ஜீசஸை நம்புன அதனால் இனிமேல் நீ காலம் ஃபுல்லாக எனக்கு அடிமை நான் என்னெல்லாம் சொல்கிறனும் நான் எப்போல்லாம் கூப்பிடுறோம் நீ வந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டான ஒரு கான்செப்ட் இவங்களுடைய ஒரே குறிக்கோள் இது மட்டும்தான் அதனால் தயவு செஞ்சு முழிச்சுக்கங்க இப்போது இதெல்லாம் மீறி போய் மேடையில் வித்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க கண் இல்லாதவன் கண் திறந்து பார்க்குறான் காலு இல்லாதவன் எந்திரிச்சு நடந்து ஓடுறான் இந்த மாதிரிலாம் வித்தையெல்லாம் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதை யா இது வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்பிக்கை உருவாகும் நம்பிக்கை உருவாக்கினா நீங்கள் அவன் அவனுக்கு காலம் ஃபுல்லாக அடிமை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இது உண்மையாலுமே மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொய்யை சொல்லி அவங்க வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நம்பிக்கை துரோகம் ஏன்னா இவங்க யார் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்னா இப்போது எந்திரிச்சு ஒருத்தனை நடக்க விடுறது அவன் ஏற்கனவே நல்லா தான் இருந்திருப்பான் நடக்க விடுறது கேட்டால் அவர் வந்து தன்னுடைய வல்லமையினால் அவர் எந்திரிச்சு நடக்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இதனால் யார் வந்து முதல்ல வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு யார் போகிறாங்க ஜீசஸை நம்புறவங்க போகிறாங்க கிருஷ்ணரை நம்புகிறவர் போகிறாங்க ஆஞ்சநேயரை நம்புறவர் போடுறாங்க சிவனை நம்புகிறவர் போடுறாங்க அந்த நம்புறவங்களை தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது பொய் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன ஒரு நியூஸ் கூட வந்துச்சு உனக்கு வந்து நிறைய கடன் இருக்குது தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஆமாந்தியா நான் ரெண்டு லட்ச ரூபா வாங்கினேன் இன்றைக்கி வந்து அது வளர்ந்து நாற்பது லட்ச ரூபாயே ஆகிடுச்சி சரி ஓகே உனக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் அறுபத்தெட்டு ரூபா வந்துருச்சு உன் பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்து லட்சம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுனாவே இன்றைக்கி ஐடியிலேருந்து ஒரு ஃபோன் அடிப்பாங்க சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு எங்கேருந்து வந்துச்சு யார் கொடுத்தாங்க எல்லாமே கேட்பான் அறுபத்தெட்டு லட்ச ரூபா ஒருத்தனுக்கு வந்துச்சு அப்படின்னா யாரை ஏமாத்துறாங்க அவங்கள நம்பி அங்கே போகிறவங்கள ஏமாத்துறாங்க யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நடக்குமா சரி ஓகே தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க கவிதை கதை நாடகம் சினிமா இதிலெலாம் எதை வேணாலும் ப்ரூவ் பண்ணிடலாம் ஆனால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்கள் எத்தனை முறை கடலை பொழந்து போய் உள்ளே நுழைஞ்சு போயிருக்கீங்க நீங்கள் ஒரு வரல எதையாவது இருக்கீங்களா நீங்கள் எவ்வளோ மிகப்பெரிய வெயிட்டை தூக்கியிருக்கிறீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சார் அதுதான் உண்மை எவனோ ஒருத்தன் வல்லமையாகவே இழந்துட்டு போட்டுமே பயங்கர சக்திசாலியாகவே இருந்துட்டு போட்டுமே நமக்கு என்ன நமக்கு தேவையான சக்தியை இந்த உடலில் கொடுத்துருக்காங்க எந்த மற்ற எந்த உயிரினமாவது எனக்கு எக்ஸ்ட்ரா சக்தி வேணும்னு எங்கேயாவது போய் அழுதுகிட்ருக்கா நம்ம மட்டும் ஏன் போய் உக்காந்துட்டு இவங்ககிட்டலாம் ஏமாறணும் இது முழுக்க முழுக்க ஏமாற்று தான் சரி ஓகே அடுத்த முறை யாராவது இந்த மாதிரி வல்லமையை காட்டினாங்கன்னா தயவு செஞ்சு எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வால் கிளாக் எடுத்துகிட்டு போயிடுங்க இதில் செல்லை போடாதீங்க ஐயா பத்து ரூபாய்க்கு இதில் செல்லை போட்டால் ஆறு மாதத்துக்கு இந்த பெரிய முல்லை துடிச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா முள்ளும் துடிக்கும் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அவருடைய வல்லமையை யூஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் இந்த முல்லை சுற்ற வைங்க நான் இதில் செல்லு போடலை அப்படின்னு சொல்லுங்கள் அவர் ஒரு நிமிஷம் அறுபது டிக்கு பெரிய முல்லை டிக்கு அடிச்சிருச்சின்னு வச்சுக்கங்களேன் அது உண்மையாலுமே வல்லமைன்னு நம்புங்க அப்படி இல்லைன்னா அவங்க ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க பத்து ரூபா பண்ணுற செல்லு பண்ணாத ஒரு விஷயத்தையே அவங்க பண்ண முடியலன்னா அறுபத்தெட்டு லட்சத்தை எப்படி கொண்டு வருவாங்க கால டப்புன்னு எப்படி சரியாகும் உனக்கு கேன்சர் கட்டி இருந்துச்சே இப்போ பாரு வல்லமையால் சரி இருப்பார் அப்படின்றாங்க கேன்சர் கட்டி காட்டுறதில்ல அந்த அம்மா அப்படியே முக்காடு போட்டுக்கிட்டு இப்படி கையை தொடவுது ஆமாங்க இருக்குது உடனே ஆ போயிடுச்சு அப்படிங்குது இது எல்லாம் முழுக்க முழுக்க ஃபோர் ஜரி அதனால் கவிதை கதை நாடகம் சினிமாவில் எப் இப்படினாலும் ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்லலாம் ஏன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் அவரை பற்றி இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் இருக்கார் இருந்தார் அவர் பால் அடித்தார்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் போய் விழுந்துருக்குது ஒரு பால் அப்படின்னு சொன்னால் நம்பித்தான் ஆவாங்க ஏன்னா அவருக்கு ரெக்கார்டு இருக்குது இவ்வளோ ரெக்கார்ட் இருக்குது அப்போது அடித்தாலும் அடிச்சிருப்பார் அவ ஐயோ ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் உழுவுற மாதிரி அடித்தாலும் அடிச்சிருப்பார் நம்ம நம்பவும் இல்லை அந்த மாதிரி தான் ஆனால் நீங்கள் ஐயாயிரம் கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு முறை அடிக்க முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லையா ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் மற்றவர்களும் செய்ய முடியும் மந்திரத்தில் மாங்காயை அடிக்க முடியாது தயவு செஞ்சு நம்பாதீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி